நமக்காக வந்திருக்கிறோம். அல்லேலூயா. யாருக்கும் கிடைக்காத ஒரு ஸ்லாக்கியத்தை தேவன் நமக்காக கொடுத்திருக்கிறார். அதனால் நம்ம யாவரும் கண்ணிலே மூடி, அப்பா உம்முடைய அனாதி சிநேகத்தினால் என்னை நேசித்து என்னை கொண்டு வந்திருக்கீங்க ராஜா என்று சொல்லி நம் யாவரும் அப்படியே கண்ணிலே மூடி நாம் செபிக்கலாம். அன்பின் தகப்பனே, ஸ்தோத்திரிக்கிற ஆண்டவரே, அற்புத ராஜாதி ராஜாவே, மக்கு ஸ்தோத்திரம். ஆண்டவரே, வானத்தையும் பூமியும் உண்டாக்கின தேவன் இப்பொழுது எங்கள் மத்தியிலே வந்திருக்கிறதுக்காக ஸ்தோத்திரிக்கிறோம். ஆண்டவரே, நீர் எங்களை நேசித்து ஆண்டவரே எங்களை பார்த்து ஆண்டவரே உம்முடைய வார்த்தையை கொடுத்து ஆண்டவரே எங்களை ஆற்றி தேற்றும்படியாக ராஜா ஆண்டவரே இந்த நாளில் உம்முடைய தீர்க்கதரிசியை மறைத்து ஆண்டவரே அப்பா இந்த பந்தி பரிசுத்தமான ஒரு பந்தி ராஜா ஆண்டவரே இந்த பந்தியிலே பங்கு பெறுகிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்கு ஏற்ற வார்த்தையை தேவனாய் கத்த நீர் கொடுக்க போகிறீர். ஆண்டவரே, இந்த நிகழ்ச்சியை பார்த்து கொண்டிருக்கிற பிள்ளைகளுக்கும் ஆண்டவரே அந்த ஜீவனுள்ள வார்த்தையாக, அது பலனுள்ள வார்த்தையாக ஆண்டவரே ஆற்றி தேற்றுகிற ஆண்டவரே வார்த்தையாக ஆண்டவரே குணமாக்குற வார்த்தையாக ஆண்டவரே வசனங்கள் எங்களுக்காக ஆண்டவரே உம்முடைய உன்னதத்திலிருந்து எங்களுக்கு ஆண்டவரே புறப்பட்டு வருகிறதுக்காக ஸ்தோத்திரிக்கிறோம். ஆண்டவரே உம்முடைய தீர்க்கதரிசியை மறைத்து நீங்க பேசுங்கப்பா, நாங்க ஆண்டவரே கேட்கிறோம். ஆண்டவரே எங்களை கேட்கும்படியாக எங்களை தகுதிப்படுத்துங்க, எங்களை ஆயத்தப்படுத்தும்படியாக எங்கள் ஒவ்வொரு பிள்ளைகளையும் ஒப்புக் கொடுக்கிறோம். ஆண்டவரே தேவன் பொறுப்படுத்திக் கொள்ளும் இயேசு கிறிஸ்து நாமத்திலே பிதாவே, ஆமென். செய்தார் என்னை உயர்த்தி வைத்தார், இனி நான் கலங்குவதில்லையே. பலன் அடைய செய்தார் என்னை மகிழ செய்தார், இனி என்றும் பயம் எனக்கில்லையே. தலை நிமிர செய்தார் என்னை உயர்த்தி வைத்தார், இனி நான் கலங்குவதில்லையே. பலன் அடைய செய்தார் என்னை மகிழ செய்தார், இனி என்றும் பயம் எனக்கில்லையே. சிறுவயில் எந்த சிறுமையை சீரைத்திட்டாராசனே, பெருமையை பெருகு அறுத்திட்டார் வெற்றி தேவனே. சிறுவயில் எந்த சிறுமையை சீரைத்திட்டாராசனே, பெருமையை பெருகு அறுத்திட்டார் வெற்றி தேவனே. கைகளில் பாய்ந்தார் என் காலம் பிடித்தாரே, ரத்தம் பாய்ந்த தம் காலினார் என்னை நடக்க செய்தாரே. கைகளில் பாய்ந்த ஆனியார் என் காலம் பிடித்தாரே, சொல்லுங்க ரத்தம் பாய்ந்த தம் காலினார் என்னை நடக்க செய்தாரே. நம் கர்த்தர் நல்லவரே, நம் கர்த்தர் நல்லவரே. தலை நிமிர செய்தார் என்னை உயர்த்தி விட்டார், இனி நான் கலங்குவதில்லையே. பலன் அடைய செய்தார் என்னை மகிழ செய்தார், இனி என்றும் மயம் எனக்கில்லையே. கிருபையால் எல்லாம் அருளினார் சொல்வோம், கிருபையால் என்னை உயர்த்தினார், கிருபையால் எல்லாம் அருளினார், கிருபையால் என்னை உயர்த்தினார். நம் கர்த்தர் நல்லவரே, நம் கர்த்தர் நல்லவரே. புகைதனில் ஒளிந்து கிடந்தேனே அரண்மனை தந்தாரே, வெட்கத்தை அவர் மாற்றினார் நம்பினேன் விடுவித்தார் சொல்வோம். புகைதனில் ஒளிந்து கிடந்தேனே அரண்மனை தந்தாரே, வெட்கத்தை அவர் மாற்றினார் நம்பினேன் விடுவித்தார். எதிரிகள் முன் உயர்த்தினார் என் தலையை நிமிர செய்தார், உத்தமம் அவர் வாச்சைகள் செய்கைகள் சத்தியம் சேர்ந்து சொல்வோம். எதிரிகள் முன் உயர்த்தினார் என் தலையை நிமிர செய்தார், உத்தமம் அவர் வாச்சைகள் செய்கைகள் சத்தியம். நம் கர்த்தர் நல்லவரே, நம் கர்த்தர் நல்லவரே.
நம் கர்த்தர் நல்லவரே, நம் கர்த்தர் நல்லவரே. எலோஹாய், உம்மை மட்டும் ஆராதிப்போம் அடுனாய், உம்மை அன்றி தெய்வம் இல்லை. எலோஹாய், உம்மை மட்டும் ஆராதிப்போம் அடுனாய், உம்மை அன்றி தெய்வம் இல்லை. நீங்க இல்லாம அங்க இல்லவே இல்லை, உங்களை விட்டாவே சத்தத்தை உயர்த்தி. நீங்க இல்லாம அங்க இல்லவே இல்லை, உங்களை விட்டாவே வார்த்தை இல்லை. நீ ஆதியும் அந்தமும் மாணவரே, அல்பாவும் மேகாவும் மாணவரே, ஆதியும் அந்தமும் மாணவரே. உமக்கு தோற்றமும் இல்லை, முடிவும் இல்லை, எனக்குள்ளே வாழ்கின்றே. உமக்கு தோற்றமும் இல்லை, முடிவும் இல்லை, எனக்குள்ளே வாழ்கின்றே. ஏலோஹாய், உம்மை மட்டும் ஆராதிப்போ அருடாய், உம்மை அன்றி தெய்வம் இல்லை. ஏலோஹாய், உம்மை மட்டும் ஆராதிப்போ அருடாய், உம்மை அன்றி தெய்வம் இல்லை. நீங்க இல்லாம நாங்க இல்லவே இல்லை, உங்களை விட்டா வேறு வாழ்க்கையே இல்லை. நீங்க இல்லாம நாங்க இல்லவே இல்லை, உங்களை விட்டா வேறு வாழ்க்கையே இல்லை. நீ ஆதியும் அந்தமும் மாணவரே, அல்பாவும் மேகாவும் மாணவரே, ஆதியும் அந்தமும் மாணவரே, அல்பாவும் மேகாவும் மாணவரே. உமக்கு கோச்சமும் இல்லை, துணிவும் இல்லை, எனக்குள்ளே வாழ்கின்றே. உமக்கு தோற்றமும் இல்லை, முடிவும் இல்லை, எனக்குள்ளே வாழ்கின்றே. ஏலோஹாய், உம்மை மட்டும் ஆராதிப்போ அருணாய், உம்மை அன்றி தெய்வம் இல்லை. ஏலோஹாய், உம்மை மட்டும் ஆராதிப்போ அருணாய், உம்மை அன்றி தெய்வம் இல்லை. நீங்க இல்லாம நாங்க இல்லவே இல்லை, உங்களை விட்டா சத்தத்தை உயர்த்தி. நீங்க இல்லாம இல்லவே இல்லை, உங்களை விட்டா வேறு வார்த்தை இல்லை. நீர் ஆதியும் அந்தமும் மாணவரே, அல்பாவும் மேகாவும் மாணவரே, ஆதியும் அந்தமும் மாணவரே, அல்பாவும் மேகாவும் மாணவரே. உமக்கு தோற்றமும் இல்லை, முடிவும் இல்லை, எனக்குள்ளே வாழ்கின்றே. உமக்கு தோற்றமும் இல்லை, முடிவும் இல்லை, எனக்குள்ளே வாழ்கின்றே. பிரசாபமாக்கி தமது நீதியை ஜாதிகளுடைய கண்களுக்கு முன்பாக விளங்க பண்ணினார். அவர் இஸ்ரவேல் குடும்பத்துக்காக தமது கிருபையையும் உண்மையையும் நினைவு கூர்ந்தார். பூமியின் எல்லையில் எல்லாம் நமது தேவனுடைய ரட்சிப்பை கண்டது. பூமியின் குடிகளே, நீங்கள் எல்லாரும் கர்த்தரை நோக்கி ஆனந்தமாய் ஆர்ப்பரியுங்கள், முழக்கமிட்டு கம்பீரமாய் பாடுங்கள். சுரம் மண்டலத்தால் கர்த்தரை கீர்த்தனம் பண்ணுங்கள், சுரம் மண்டலத்தாலும் கீத சத்தத்தாலும் அவரை கீர்த்தனம் பண்ணுங்கள். கர்த்தராகிய ராஜாவின் சமூகத்தில் பூரிகைகளாலும் எக்கால சத்தத்தாலும் ஆனந்தமாய் ஆர்ப்பரியுங்கள். சமுத்திரமும் அதன் நிறைவும் பூச்சக்கரமும் அதன் குடிகளும் முழங்குவதாக. கர்த்தருக்கு முன்பாக ஆறுகள் கைகொட்டி பர்வதங்கள் ஏகமாய் கெம்பீரித்து பாடக்கடவது. சேர்ந்து வாசிப்போம். அவர் பூமியை நியாயந்தீர்க்க வருகிறார், பூலோகத்தை நீதியோடும் ஜனங்களை நிதானத்தோடும் நியாயந்தீர்ப்பார். இந்த சகுந்த பகுதிகளுக்காக ஸ்தோத்திரம் செலுத்துவோம். ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம். எல்லாரும் உட்காரலாம். இந்த நல்ல கால வேளையில உண்மையாய் தேவனை ஆராதிக்க வந்த தேவ பிள்ளைகள் மாத்திரம் கையை தட்டி அப்பாவுக்கு நன்றி சொல்லிருங்க பார்க்கலாம். கரங்களை தட்டி, கரங்களை தட்டி, கரங்களை தட்டி, பிதா குமாரன் பரிசுத்த ஆவியானவரை, பெலத்தி ஆவியானவரை சபைக்குள்ளாய் வரவேற்போமா. சபைக்குள்ள எங்கே நின்று கொண்டிருந்தாலும் பரவாயில்ல, நீங்க எந்த நிலைமையில வந்து நின்று கொண்டிருந்தாலும் பரவாயில்ல, நீங்க கைய தட்டி பிதா குமாரனை பரிசுத்த ஆவியை சபைக்குள்ளாய் வரவேற்கும் பொழுது, அந்த வல்லமை சபைக்குள்ளாய் பிரவேசிக்கும் பொழுது, சகல கட்டுகளும் சகல அந்தகார வல்லமைகளும் ஒன்றும் இல்லாமல் ஆண்டவர் முறித்து போடுவார். உயிரோடு சதா காலங்களிலும் உயிரோடு வீற்றிருக்கிறவரை ஆராதிக்கும்படியாக சபையானது இந்த நாளிலே வந்திருக்கிறபடி நாள் மீண்டும் கையை தட்டி அப்பாவுக்கு நன்றி சொல்லுங்க. ஓ நன்றி, நன்றி
எங்கோ நான் வாழ்ந்தேன் அறியாமல் அழைந்தேன் என் நேசர் தேடி வந்தி எங்கோ நான் வாழ்ந்தேன் அறியாமல் அழைந்தேன் என் நேசர் தேடி வந்தி நின்சார அனைத்து முத்தங்கள் கொடுத்து நிழலாறி சத்தத்தை உயர்த்தி சபையே நின்சார
உம்மை அப்பாவே கூப்பிடவா, உம்மை அம்மாவே கூப்பிடதாசே, உம்மை அம்மாவே கூப்பிடவா. கருவில் என்ன சுமந்தத பார்த்தா அம்மானு சொல்லணும், தோளில் என்ன சுமந்தத பார்த்தா அப்பானு சொல்லணும், கருவில் என்ன சுமந்தத பார்த்தா அம்மானு சொல்லணும், தோளில் என்ன சுமந்தத பார்த்தா அப்பானு சொல்லணும். என்னை கொஞ்சுவதை கொஞ்சுவதை பார்த்தா அம்மானு சொல்லணும், என்னை ஆற்றுவதை தேற்றுவதை பார்த்தா அப்பானு சொல்ல, என்னை கெஞ்சுவதை கொஞ்சுவதை பார்த்தா ஓ அம்மாவே சொல்லணும், என்னை ஆற்றுவதை தேற்றுவதை பார்த்தா அப்பாவே சொல்லணும், உம்மை அப்பான்னு கூப்பிடுவே, உம்மை அம்மான்னு கூப்பிடுவே, உம்மை அப்பாவு கூப்பிடுவே, உம்மை அம்மாவு கூப்பிடுவே, உம்மை அப்பாவு கூப்பிடுவே, உம்மை அம்மாவு கூப்பிடுவே, உம்மை அப்பாவு கூப்பிடுவே, உம்மை அம்மாவு கூப்பிடுவே, உம்மை அப்பாவு கூப்பிடதானாசே, உம்மை அப்பாவு கூப்பிடவா, உம்மை அப்பாவு கூப்பிடதானாசே, உம்மை அம்மாவு கூப்பிடவா. கரங்களை தட்டி, கரங்களை சட்டி, கரங்களை சட்டி, தேவ பிள்ளைகள் கரங்களை சட்டி, பிதா குமாரன் பரிசுத்த ஆவியானவருக்கு நன்றி 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 நன்றி. உமக்கு துதி கன மகிமை எல்லாம் சர்வ வல்லமை படைத்தவரும் பிதாவின் வலது பரிசுத்தில் அமர்ந்து இருக்கிறவருமாக எங்கள் சகப்பன் ஒருவருக்கும் மாத்திரமே செலுத்துகிறோம். யாவரும் கரங்களை உயர்த்தும். Let us lift up your hands. ஒரு கையை உயர்த்தி மற்றொரு கையை மற்றொருத்து கொடுத்து சொல்லுங்க. And shake it with your other hand. என் எதிரி பெருக பெருக, என் எதிரி பெருக பெருக, என்னுடைய பந்தி அளவும், என்னுடைய பந்தியின் அளவும் பெருகிக்கொண்டே இருக்கும். அதற்கு அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. அப்படி கையை பிடிச்சு கொண்டே, ஒரு கையை அசைத்து, ஒரு கையை அப்படி குலுக்கி கொண்டே அந்த பல்லை பாடுவீர்களா? என் எதிரி பெருக பெருக, என் பந்தி அளவு பெருகும், நான் துதித்து பாடும் போது சிறைச்சாலை கதவு திறக்கும். என் எதிரி பெருக பெருக, என் பந்தி அளவு பெருகும், நான் துதித்து பாடும் போது சிறைச்சாலை கதவு திறக்கும். நான் கர்த்தரை காண வந்திருக்கிறேன் சொல்லுகிறவர்கள் பக்கத்தில் உள்ளதை பார்த்து நான் இயேசுவை பார்க்க வந்திருக்கிறேன். இயேசுவை பார்க்கும்படி தூரத்திலிருந்து மக்கள் வந்திருந்தார்களா?
People came from many far places to Jesus, to see Jesus Christ. அப்போ அங்கே தேவனுடைய அப்போஸ்தலின் ஒருவன் சிலர் அங்கே இருந்தார்கள். Some apostles of God also abode with them. ஐயா நாங்கள் கிரேக்க நாட்டிலிருந்து வந்திருக்கிறோம் இயேசுவை பார்க்க வேண்டும் என்று. Sir, we came from Greek. We need to see Jesus Christ. நாம் அவர் சமூகத்திற்கு வரும் பொழுது. When you come to the presence of God. தேவனே. Lord. 6-4 உலகத்தை பார்க்கிறோம். Six days we are seeing the world. Seventh day. அட்லீஸ்ட் ஒரு மணி நேரமாவது நம்மை பார்க்க வேண்டும். கை தட்டி ஒரு அல்லேலூயா சொல்லுங்களே. ஹல்லேலூயா. பலத்த கைகளை தட்டி பரிசுத்தாவியார். ஏனோ 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 ஏனோ. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. இன்று உங்கள் ஆசீர்வாதத்தின் கன்று உங்களுடைய வாழ்நாளுக்குரிய மேன்மையான தியானத்திற்கு வார்த்தை கொடுத்தார். சங்கீதங்களின் புஸ்தகம் 23 அதிகாரம் Psalm 23 அதில் 5 வசனத்தை வாசிக்கலாம். Verses 5. என் சத்துருக்களுக்கு முன்பாக எல்லாரும் சேர்ந்து சொல்லுங்கள். என் சத்துருக்களுக்கு முன்பாக நீர் எனக்கு ஒரு பந்தியை ஆயத்தப்படுத்தி என் தலையை எண்ணெயால் அபிஷேகம் பண்ணுகிறீர். என் பாத்திரம் நிரம்பி வழிகிறது. கைகளை தட்டி தேவனுக்கு 3 அல்லேலூயா சொல்லுங்கள். இந்த வார்த்தைகளை தாவீது அரசன் தேவனுக்கு முன்பு சொன்னார். King David said before God. என் சத்துருக்களுக்கு முன்பாக எனக்கு ஒரு பந்தியை நீர் ஆயத்தம் செய்தீர். You prepare a table. என் தலையை உம்முடைய எண்ணெயினால் அபிஷேகம் செய்திருக்கிறீர். You anoint my head with oil. என்னுடைய பாத்திரம் நிரம்பி வழிகிறது. My cup overflows. கையை தட்டி ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா. இவைகளிலே ஒரு விசேஷித்தமான ஒரு மகிமையை தேவன் வைத்திருக்கிறார். There is a beautiful glory rested in this. என் அருகே நிற்கும் அருள்நாதர் இயேசு எனக்கு என்ன சொல்லுகிறார் அதை மட்டும் சொல்லும் மனிதன் நான். I am a person saying what the Lord revealed. எனக்கு சத்துருக்கள் இருக்கிறது உண்மைதான். It is true I have many adversaries. எனக்கு பந்தி இருப்பது உண்மைதான். It is true I have a great feast. என் தலையை நம்முடைய அபிஷேகத்தால் நிரம்பினது உண்மைதான். It is true the Lord anointed me. ஆனால் ஒன்று, என்னுடைய பாத்திரம் நிரம்பி வழிகிறது. But my cup overflows. கைகளை தட்டி வர அல்லேலூயா சொல்லுங்கள். அல்லேலூயா. என்னுடைய பாத்திரம் my cup என்னுடைய பாத்திரம் my cup என் பாத்திரம் நிரம்பி வழிகிறது என்று சொன்னார். என் அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, இந்த பாத்திரம் எப்படிப்பட்டதா இருக்க வேண்டும்? How are we? ஒரு நாள் தேவன் எரேமியா என்னும் தீர்க்கதரிசியை கூப்பிட்டார். The Lord called Jeremiah the prophet. எரேமியா, நீ இஸ்ரவேல் வீட்டாருக்கு போ, அங்கே ஒரு குயவன் தன் கையிலே ஒரு களிமண்ணை எடுத்து ஒரு பாண்டம் அதாவது ஒரு பாத்திரத்தை வணைந்து கொண்டிருக்கிறான் என்று சொன்னார். Go to the house of potter. அவனுடைய பாத்திரம் கையிலே வணையும் பொழுது கெட்டு போய் விட்டது. When he made it was destroyed. அது கெட்ட பிறகு அவன் வேதனைப்படாமல் என்ன செய்தான்? He doesn't bother about வேறே பாண்டமாக வேறே பாத்திரமாக அதை வணைந்தான். He tried to do a best. ஒரு காலத்திலே நாம் கெட்டிருந்திருக்கலாம். ஒரு காலத்திலே நமக்கு ஒரு கேள்விக்குறி இருந்திருக்கலாம். ஆனால் ஆண்டவர் சொல்லுகிறார், உன்னுடைய பாத்திரத்தை நான் நிறைய பண்ணுகிற தேவன். I will fulfill your cup. கையை தட்டி ஒரு அல்லேலூயா சொல்லுங்களே. எரேமியாவின் புஸ்தகம் 18 அதிகாரம் 1-5 வசனங்கள் அதை பின் வருமாறு விளக்குகின்றன. அதை பவுல் மூலமாய் தேவன் சொல்லும்போது சொன்னார். ரோமர் கடிதம் நிருபம் 9:21 கனத்துக்குரிய பாத்திரமும் கனவீனத்துக்குரிய பாத்திரமும் மண்ணின் மேல் உருவாக்கும்படி எனக்கு அதிகாரம் இல்லையோ என்று கேட்டார். ஆனால் இங்கே தாவீது அரசன் சொன்னான், என்னுடைய பாத்திரம் நிரம்பி வழிகிறது. என் அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, பல சமயங்களில் நான் நடந்து வரும் பொழுது சொல்லுவேன், இன்று கூட காரில் வரும்போது சொன்னேன், ஆண்டவர் காலையில் இவ்வளவு நேரம் பேசினீரே. You spoke many matters. இரண்டாம் ஆராதனைக்கு போகிறேன். We are going to the second worship. நான் என்ன பேசுவேன்? What should I preach? எனக்கு பேசுமப்பா. Speak to me. ஒன்று மாத்திரம் எனக்கு தெரியும். I know one thing. தேவன் பேசுவதில் வல்லமை உடையவர். Our God is mighty to speak. Hallelujah. Hallelujah. அவர்தான் சொல்லி போனார். He already said. பேசுகிறவர் நீங்கள் அல்லப்பா. You are not speaking. லூக்கா 12:12. Verses 12 says. மத்தேயு 10:20 சொல்லுகிறது. Matthew 10 verses 20. யாத்திராகம் 4:10-12. Exodus 4 verses 10. 1 கொரிந்தியர் 2 அதிகாரம் 5. First Corinthians chapter 2 verses 5. தேவன் ஒரு மனிதனிடத்தில் பேசும்போது ஏவிதமாய் பேசுவார் என்று சொல்லி. How the Lord speaks. இந்த வார்த்தைகளை சற்று கவனித்து பாருங்கள். Pay attention to this. எவ்வளவு பெரியவர் என்று நீங்கள் அறிந்து கொள்ளலாம். வேத வசனங்களை நீங்கள் நன்கு அறியும் பொழுது When you understand the word of God, அவைகளிலிருந்து உங்களுக்கு வருகிற உபதேசங்கள் தான் மகிமைக்குரியது. These
doctrines belong to glory. நான் பேசும்போது என் கண்கள் நீர்த்தடைகள் ஓடுவதற்கு ஒரு காரணம் உண்டு. There is a reason when I speak the tears coming out from my eyes. ஏன் தெரியுமா? Because என் நம்முடைய பாத்திரம் நிரம்பி வழிய வேண்டும். Our cup should be overflowing. கையை உயர்த்தி ஒரு அல்லேலூயா சொல்லுங்களே. Hallelujah. வேதம் சொல்லுகிறது, the Bible says, என் சத்துருக்கு முன்பாக எனக்கு ஒரு பந்தியை ஆயத்தம் செய்தீர். Before my adversaries you prepare a table. ஆனாலும் என்னுடைய பாத்திரம் நிரம்பி வழிகிறது என்ற. My cup overflows. என்னுடைய பாத்திரம் நிரம்பி வழிகிறது. My cup is overflowing. நம்முடைய பாத்திரம் ஒவ்வொரு நாளும் நிரம்பி வழிந்து கொண்டே இருக்க வேண்டும். Day by day we need this experience. யோசித்து பாருங்கள், நம்முடைய பிதாவாகிய ஆபிரகாமுக்கு இரண்டு மனைவி இருந்தார்கள். Abraham had two wives. ஒரு மனைவி, one தன் தெரிந்து கல்யாணம் செய்த ஒரு மனைவி, is a well known woman. மற்றொரு மனைவி தன்னுடைய மூத்த மனைவியின் மூலமாய் கிடைக்கப்பட்ட ஒரு மனைவி. Another is a maid. வேதம் மிக தெளிவாக நமக்கு சொல்லுகிறது. Bible very clearly says. என்ன நடந்தது? What happened? அந்த சமயத்தில் ஆபிரகாம் இஸ்மவேலை கையிலே கொடுத்து ஆண்டவருடைய உபதேசத்தினுடைய வார்த்தையின்படி ஆகாரை அனுப்பிவிட்டார். According to the guidance of God, Abraham sent Agar and her son. தன்னுடைய கணவனாலே அனுப்பப்படுகிறாள். He was cast out by தேவனுடைய வார்த்தையின்படி அனுப்பப்படுகிறாள். The word of God. அப்பொழுது வழிக்கு கொஞ்சம் அப்பத்தையும் துருத்தில் தண்ணீரையும் கொடுத்தான். He gave little bread and little water. ஆனால் அந்த தண்ணீர் என்னானது? But what happened? அவர்கள் பெயர்செபாவின் வனாந்தரத்தில் நடந்து போகும் பாலைவனத்திலே குடித்து தீர்ந்து விட்டார்கள். வனாந்தரத்திலே உஷ்ணங்கள் அதிகமாகி விட்டது. தண்ணீர் இல்லை, தண்ணீர் செலவழிந்து விட்டது. They walked through the wilderness dry land desert, the water dried up. கொஞ்ச நேரம் ஆனது. After some time. பிள்ளை நாவோடு நாவு ஒட்ட ஆரம்பித்தது. இஸ்மவேல் கதற ஆரம்பித்தான். மயக்கம் போட்டு கீழே விழுந்தான். அந்த நேரத்தில் பெற்ற தாயார் அவளை பார்த்தார். ஐயோ, என் பிள்ளை சாகிறதை பார்க்க மாட்டேன் என்று ஒரு அம்புபாயன் தூரத்தில் உட்கார்ந்து சத்தமிட்டு அழுதாள். அழுது கொண்டு இருக்கும் பொழுது தேவன் பிள்ளையின் சத்தத்தை கேட்டார். தேவன் பிள்ளையின் சத்தத்தை கேட்டார். ஆகாரை கூப்பிட்டார். ஆகாரே, என்ன சம்பவித்தது? நான் உன் பிள்ளையின் சத்தத்தை கேட்டேன். அவள் சொன்னாள், ஐயா, பாத்திரத்தில் தண்ணீர் இல்லை. என் பிள்ளை சாக போகிறது. நான் என்ன செய்ய போகிறேன் என்று புலம்பி கதறினாள். தேவன் செய்தார். அவள் கண்களை திறந்து ஒரு ஊற்றை திறந்தார். அவள் ஓடி போய் அந்த ஊற்றை தண்ணீரை துருத்தியில் நிரப்பினாள். துருத்தில் தண்ணீரை நிரப்பினாள். Her jar. நிரப்பி கொண்டு தன் பிள்ளைக்கும் கொடுக்க. And she gave to. அப்பொழுது அவர் சொன்ன ஒரு வாக்குத்தத்தம், உன் மகனை பெரிய ஜாதியாக்குவேன். I'll make him a great nation. அவர்கள்தான் நம்முடைய சகோதரர்கள், இஸ்லாமியர்கள். They are our brothers, Muslims. கை தட்டி ஒரு அல்லேலூயா சொல்லுங்களே. Hallelujah. ஆனால் தாவீது சொன்னார், என்னுடைய பாத்திரம் நிரம்பி வழிகிறது. My cup overflows. என்னுடைய பாத்திரம் நிரம்பி வருகிறது. My vessel is overflowing. இவள் வெறுமனையான பாத்திரத்தோடு போனாள். She went with empty vessel. தன் கணவன் கொடுத்த பாத்திரம் காலியாகி விட்டது. Vessel was empty. தண்ணீர் செலவழிந்து விட்டது. Water dried up. ஆனால் பாருங்கள், தேவன் நிரப்பினது செலவழியவே. But the Lord's blessing will never ever fail. கை தட்டி அப்பாவுக்கு மூணு அல்லேலூயா சொல்லுங்களே. பலத்த கைகளை தட்டி இன்னும் உற்சாகத்தோடு கைகளை கொண்டு வந்தவர் கரம் தட்டி ஆண்டவருக்கு மூணு அல்லேலூயா சொல்லுங்க. Hallelujah. Praise God. என் அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, நம்முடைய தாயாகியே ரெபேக்காலை பாருங்கள். எலியேசர் போய் பெண் பார்க்க போகிறார். அப்போது அந்த பட்டணத்தின் வாசலில் நின்று கொண்டிருக்கிறார். புருஷனை அறியாத சௌந்தரியமுள்ள திருமணமாகாத அழகான ஒரு தாயார் வருகிறார்கள். He found a beautiful virgin. ஆனால் வரும் பொழுது எலியேசர் பார்த்து கொண்டே இருக்கிறார். Eliezer watching over. என்ன நடந்தது? What happened? அவள் வரும்போது வெறும் பாத்திரத்தை கொண்டு வருகிறார். She coming with empty. வெறும் குடத்தை கொண்டு வருகிறார். I am empty jar. அப்பொழுது அவளை பார்த்து, நாம் இதை கேட்டால் செய்வாளா என்று யோசித்தார். He thought that if I ask, she will do or not. அப்போ அவள் சொன்னார், And she said, என் ஒட்டகங்களுக்கும் எனக்கும் தண்ணீர் கொடுப்பாய் என்று கேட்கும்போது, கொடுப்பால ஆண்டவரே, ஒட்டகங்களை ஒன்று வாத்தால் இவளை என் எஜமானனுக்கு நியமிக்கப்பட்டவன் என்று தன் இருதயத்தில் நினைத்துக் கொண்டான். He just think about His mind only. 24:14 சொல்லுகின்றன. ஆனால் அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, வேத வசனத்தை கவனித்து பாருங்கள். அவள் வெறும் பாத்திரத்தை எடுத்துக்கொண்டு துறவைக்குள் நிறைந்தாள். Carrying with empty vessel and get into the spring. துறவைக்குள் இறங்கி get in the pool. தண்ணீரை நிரப்பி கொண்டு மேலே வந்தாள். Fill the jar and came out. கை தட்டி வர அல்லேலூயா சொல்லுங்களே. போகும்போது வெறும் குடம், when she went வெளியே வரும்போது நிரப்பி கொண்டே வருகிறாள். கைகளை தட்டி இஸ்ரவேலின் தேவனுக்கு,
ஆதியாகமம் 24:16 ஐ பாருங்கள். அவள் நிரப்பிக் கொண்டு மேலே வருகிறாள். என் அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, 2000 ஆண்டுகளுக்கு முன்பு இயேசு ஒரு கல்யாணத்துக்கு போயிருந்தார். அங்கே மரியாளும் அழைக்கப்பட்டிருந்தார்கள். அவரோடு அந்த சீடர்களும் வந்திருந்தார்கள். என்ன நடந்தது? கல்யாணக்காரன் பந்தியை ஆரம்பித்து விட்டான். பந்தி போய்கொண்டே இருக்கிறது. திடீரென்று வந்து சொல்லுகிறார்கள், ஐயோ, திராட்சை ரசம் குறைந்து விட்டது. இனிமேதான் VIP எல்லாம் வர போறாங்க. பெரிய பெரிய VIP எல்லாம் இனிமேதான் வர போறாங்க. நேர ஓடுறான் அந்த கல்யாணக்காரன். யாருகிட்ட? மரியாள் இடத்துல. Mary. Praise Lord. Praise Lord. சொல்லுங்க என்ன விஷயம்? What happened? ரசம் தீந்து விட்டது. Shortage of rain. இனிமேதான் VIP எல்லாம் வர போறாங்க. Important persons are coming. அந்த அம்மா சொல்லிச்சு. She said. எங்கிட்டயா சொல்ற? Why should come to me? அதோ ஒருத்தர் இருக்கிறார் பாரு. Look at that person. அவர்கிட்ட போய் சொல்லு. Go and say. கை தட்டி வர அல்லேலூயா சொல்லுங்களே. Hallelujah. பலத்த கைகளை தட்டி அவர்கிட்ட போய் சொல்லு. Go and say to them. அவங்க போய் சொல்றாங்க. They said. அவர்கிட்ட சொல்லு, அவர் என்ன சொல்றாரு அதை செய்யுங்கன்றாங்க. Do what he says. போய் சொன்னாங்க. They shared. இயேசு என்ன சொன்னார் தெரியுமா? What Jesus said. அங்கே 6 கச்சாடி இருந்தது. There were 6 jars. வெறும் பாத்திரம் தான். Empty jar. வெறும் பாத்திரம் தான். ஒண்ணுமே இல்லை. ஆனால் ஆண்டவர் சொன்னார், அதை நிரப்புங்கள் என்றார். அது நிறைய நிரப்பினார்களா? அது நிறைய நிரப்பினார்களா? ஆர் கச்சாடிகள் நிறைய நிரப்பினார்கள். வேலைக்காரர்களை தவிர அது தண்ணீர் அவர்களுக்கு தெரியும். ஆனால் உலகத்தின் ஜனங்களுக்கு இயேசு அதை ரத்தமாய் மாற்றி அற்புதத்தை நிரப்பித்து காண்பித்தார். Them to the brim, nobody knows, only the servants, and the Lord changed everything miracle in this place. Oru velai nee yosikkalam. Maybe you may think, en paathram kaaliyaa irukku, my cup is empty. Naan jebikkiren, I am praying. Naan thudikkiren, I am worshiping. Upavaasikkiren, taking fasting. Anal en paathram kaaliyaa irukku, even though my cup is empty. Illave illai. No, my dear friend, en Yesu varum poludhu, when my Jesus comes, un paathram nerambi valai, your cup will overflow. Hallelujah. Hallelujah. Yesu unakkul varum poludhu, if Jesus come in your life, en magalai உனக்குள் வரும் பொழுது, காணக்கூடாத இறைவன் உனக்குள் வரும் பொழுது, பிதாவின் ஒரே குமாரன் உனக்குள் வரும் பொழுது, உன்னுடைய பாத்திரம் நிரம்பி வழியும், உன்னுடைய பாத்திரம் நிரம்பி வழியும். என் அன்பு மகனே, மகளே, என் அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, யோவான் 2:6 அதை பின் வருமாறு விளக்குகின்றன. சற்று யோசித்து பாருங்கள். அதைத்தான் தாவீது சொன்னான், என் சத்துருக்களுக்கு முன்பாக எனக்கு ஒரு பந்தியை ஆயத்தம் செய்தார். For my enemies. என் தலையை எண்ணெயினால் அபிஷேகித்தார். Anointed with oil. இது எல்லாம் ஓகே. ஆனா அவன் மெச்சிக்கொள்ளும்படி ஒரு காரியம் நடந்தது. பாத்திரம் நிரம்பி வழிந்தது. My cup overflows. கையை தட்டி ஒரு அல்லேலூயா சொல்லுங்கள். Hallelujah. நிரம்பி வழிந்தது. Overflowing. நிரம்பினது. Overflowing experience. இன்றைக்கு கர்த்தர் உன்னை பார்த்து சொல்லுகிறார். Today the Lord says. என் மகனே, மகளே. My son and daughter. உன் பாத்திரம் குறைவாய் இருக்கிறதா? Shortages in your cup. நிரம்பி வழியும். It will overflow. நிரம்பி ஒரு படகில் இயேசு உட்கார்ந்தார். Jesus elected one of the boats. அவர் உட்கார்ந்த படகு சீமோனுடையது. It was belonged to Simon Peter. அப்பொழுது தேவன் சொன்னார், Lord said, சீமோனே, Simon, சற்று தள்ளு என்றார். Just push the boat. அவன் சற்று தள்ளினான். He pushed the boat. தள்ளின பிறகு இயேசு அந்த படகில் உட்கார்ந்து பிரசங்கம் செய்தார். Jesus seated on the boat and sharing the sermon. இயேசு பிரசங்கம் செய்து கொண்டிருந்தார். When he preached. பிரசங்கம் முடிந்தது. After the sermon. அதன் பிறகு சொன்னார், Then he said, சீமோனே, Simon, ஆழத்தில் தள்ளி கொண்டு வலையை போடு என்றார். Put into the deep and bigger அந்த பக்கமாய் போடு என்றார். Put right hand side. அதற்கு அவன் சொன்ன பதில், he answered, ஆண்டவரே, sir, ஐயரே, ரபி, என் தேவனே, my lord, என் இரட்சகரே, my savior, ரா முழுவதும் பிரயாசப்பட்டிருக்கிறேன். All the night we made effort. ஒன்றும் கிடைக்கவில்லை. But we are failed. என்னுடைய படகு என்கிற பாத்திரம் வெறுமனையாய் இருக்கிறது. My boat is empty. ஆனாலும் ஒன்று செய்யட்டும். Let me say, do one. உம்முடைய வார்த்தையின்படி போடுகிறேன் என்றார். According to your word, I am going to put my name. Hallelujah. 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 ராத்திரி முழுசும் கஷ்டப்பட்டிருக்கேன். All the night we hard. இரவெல்லாம் கண்ணு விழிச்சிருக்கேன். All the night we restless. என்ன படகுற ஒண்ணுமே இல்லப்பா. There's nothing in our boat. என் பாத்திரத்துல ஒண்ணுமே இல்ல. Nothing in my cup. ஆனா சாமி, Lord, உம்முடைய வார்த்தையின்படி போடுறேன்.
I will let down the nets according to your word. அவர் வார்த்தையின் படி போட்டார். According to his word. வலைகள் கிளியத்தக்கதாக மீன்கள் அகப்பட்டது. He get large numbers of fish. ஆனா நடந்தது பாருங்கள். Look at that what happened. அடுத்த படகு கைகளை காட்டி வந்து உதவி செய்யுங்கள் என்று கூப்பிட்டார்கள். He invite other boat people. அடுத்த படகு வந்துச்சு. Next boat also came. இவர்களை வலையில் இருந்த மீன்களை எடுத்து ரெண்டு படகு நிறைய நிரப்பினார்கள். And they came and filled the boat. Hallelujah. Hallelujah. ரெண்டு படகு நிறைய நிரப்பினார்கள். They began லூக்காவின் புத்தகம் 5 அதிகாரம் Luke chapter 5 5 முதல் 7 வசனங்கள் அதை பின்வருமாறு விளக்குகின்றன. என் அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, நம்முடைய தேவன் யார்? Who is our God? யோசித்து பாருங்கள். Just think. இயேசு மரித்து உயிர்த்தெழுந்து போய்விட்டார். After the resurrection, Pentecost naal vanduvittathu. The day of Pentecostal. Enna seiya pogurom? What we are going to do? Indha season la orumanappattu jebithaargal. Disciples gathered. Oru edathil koodi jebithukondirundhaar. Gathered in a place. Thidirendru. Suddenly. Idi mulakkum pondra palatha kaattu vandu avargal koodi irundha veedu mulladhai nirappinadha. There was a thunder and wind came and filled the house where they were. Apostle nadapadikku 2 adhigaram. Acts chapter 2. 1 2 adai pinvarumar vilakkugirathu. First 2 verses. En arumiyana devunudaiya pillaigale. Beloved. Yesu indha ulagirkku vandapodu oru பெரிய காரியம் செய்வதற்கு வந்திருந்தார். Jesus came to this world to do a mighty matter. என்ன செய்ய வந்தாரா? What is that? பசி உள்ளவனை நன்மையால் நிரப்பினாரா? To fill the thirsty. கையை தட்ட மாட்டியா? Hallelujah. Hallelujah. Praise God. பசி உள்ள ஆத்துமாவை. The soul. பசி உள்ள ஜனங்களை. Thirsty people. நன்மையால் நிரப்பினார். Filled with goodness. ஐசுரியவான்களையோ வெறுமனையாய் அனுப்பி விட்டார். He give up riches. கையை தட்டி ஆண்டருக்கு மூணு அல்லேலூயா சொல்லு. Hallelujah. Say hallelujah. Hallelujah. பக்கத்துல கை கொடு சொல்லுங்கள். என்னை அவர் நிரப்புவார். ஐசுரியவான்களையோ வெறுமனையாய் அனுப்பினார். லூக்காவின் புத்தகம் 3 அதிகாரம் Luke chapter 1 53 அதை பின்வருமாறு விளக்குகிறது. பசி உள்ளவர்களை நன்மைகளினால் நிரப்பி. கையை தட்டி ஒரு அல்லேலூயா சொல்லுங்கள். இப்ப சொல்லுங்க, தாவீது பாத்திரம் நிரம்பினது சரியா தவறா? It is right or wrong, the vessel of the cup of David filled? என் அன்பு பிள்ளைகளே, நம்முடைய வாழ்க்கையிலே அநேக நேரங்களில் நமக்கு சோதனைகள் வரும். Many times we are facing trials and temptations. நாம் என்ன செய்ய போகிறோம் என்று? What we are going to do? என்னுடைய தேவன் நல்லவர் என்று அறிக்கைட்டு பாருங்க. Confess my God is good. அவர் நல்லவராயே இருப்பார். He is good for you. Hallelujah. Hallelujah. தேவன் தம்முடைய ஜனத்துக்கு நல்லவராய் இருந்தார். The Lord is good for his people. உத்தம இஸ்ரவேலனுக்கு அவர் நல்லவராய் இருந்தார். He is good for upright Israelites. கர்த்தர் நல்லவர் என்று ருசித்து பாருங்க. அவர் மேல் நம்பிக்கையா இருக்கும் மனிதன் பாக்கியவான். அவர் ருசித்து பாருங்கள். இயேசுவை ருசித்து பாருங்கள். அவர் மேல் நம்பிக்கையா இருக்கும் மனிதன் பாக்கியவான். நான் இயேசுவை நம்பிக்கையா இருக்கிறேன். நான் அவரை ருசித்து இருக்கேன் சொல்லி பாருங்கள். Have to confess day by day. யோசித்து பாருங்கள். Just think. சில நேரங்களில் நமக்கு வேதனைகள் வரும் பொழுது Sometimes sorrows increase in our life. பாத்திரம் நிரம்பி வழிகிறது. My cup overflows. என்னுடைய பாத்திரம் நிரம்பி வருகிறது. கைகளை தட்டி தேவனுக்கு மூணு அல்லேலூயா சொல்லுங்கள். Hallelujah. என்னுடைய பாத்திரம். My cup. உங்களுடைய பாத்திரம் ஒவ்வொரு நாளும் நிரம்பிக் கொண்டிருக்கணும். Every day you need that experience. வேதம் சொல்லுகிறது. The Bible says. அவர் பசி உள்ளவனை பசி உள்ளவர்களை நன்மைகளினால் நிரப்பி நிரப்பி ஐசுரியம் உள்ளவர்களை வெறுமையாய் அனுப்பி. கையை தட்டி ஒரு அல்லேலூயா சொல்லுங்களே. கர்த்தர் தம்முடைய பிள்ளைகளை மாத்திரம் நன்மையால் நிரப்புகிறவர். Fill his children with goodnesses. கைகளை தட்டி தேவனுக்கு மூணு அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். பக்கத்துல கை சொல்லுங்க. உங்களுக்கு நன்மை இல்லையா பிரதர்? இயேசு நன்மை செய்வார். இயேசு நன்மை செய்வார். அப்போஸ்தலர் 10:38 சொல்லுகிறது. சங்கீதம் 84:12 சொல்லுகிறது. யாக்கோபு 1:17 சொல்லுகிறது. ஜேம்ஸ் chapter 1:12. ரோமர் 8:28 சொல்லுகிறது. Romans 8:28. சங்கீதம் 50:20 சொல்லுகிறது. Psalm 50:20. நம்முடைய தேவன் நன்மையின் தேவன். Our God is a God of goodness. அவர் நிரப்பி கொண்டே இருப்பார். He will fill your cup. சங்கீதம் 103:5 சொல்லுகிறது. Psalm 103:5. அவர் நம்முடைய வாயை நன்மையால் நிரப்புவார். He will fill our mouth with goodness. நிரப்பி கொண்டே இருப்பார். He will fill. என் அருமையானவர்களே, நாம் எங்கே இருக்கிறோம்? Where are we? யோசிச்சு பாருங்கள். Just think. கொஞ்சம் நிரம்பன உடனே If you get little ரெண்டு தோள் மேலே ஏறிக்குது. Lift up our shoulder. ஒரு அல்லேலூயா சொல்லுங்களே. இல்ல. No. இல்ல. Not at all. ஆண்டவரே பார்த்து பாருங்க. Lord. Look to him. அவர் நிரப்பிட்டே இருப்பார். He will pour out. கை உயர்த்தி ஒரு அல்லேலூயா சொல்லுங்களே. Hallelujah. என்ன விசுவாச கை தட்டு. Hallelujah. தேவனுடைய மனிதனாகி எலிசாவை பாருங்கள். Look at Elisha the servant of God. என் அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே. Beloved. ஒரு குடும்பத்தை பார்க்க வருகிறார். He came to visit a family. என்ன ஹவுஸ் விசிட்டிங்? It is called house visit. என்ன விசிட்டிங்? House visit. House visiting.
அந்த அம்மாவுக்கு ரெண்டே புள்ள புருஷன் செத்து போயிட்டான். She had only two children but husband was died. அந்த அம்மா எலிசாவை பார்த்து கேக்குது. She asked to என் ஆண்டவன் இறந்து விட்டார். My master உங்களுக்கு நல்லா தெரியும். You know very well. அவர் எவ்வளவு ஜெபம் பண்ணுவார். He was a godly. நான் என்ன செய்ய போறேன்னு தெரியல. I don't know what I'm going to do. கடன் கொடுத்தவன் என் புள்ளையை விலைக்கு வாங்க வந்திருக்கான். He is ready to நான் என்னையா செய்யட்டும் என்று பலம்பி கதறினார். She cried. அதற்கு எலிசா சொன்னார். நான் உனக்கு என்ன செய்ய வேண்டும்? What should I do for you? கை தட்டி வரலையா சொல்லுங்களே. Hallelujah. Hallelujah. நான் உனக்கு என்ன செய்ய வேண்டும்? What should I do for you? உங்களுடைய பாத்திரம் நிரம்பி வழிகிறதை மறந்து விடாதீர்கள். Don't forget that your cup is overflowing. கை தட்டி அப்பா கூற ஹalleluya சொல்லுங்களே. பலத்த கைகளை தட்டி தேவனுக்கு say hallelujah. உங்களுடைய பாத்திரம் நிரம்பி இருக்கிறது. Your cup is overflowing. வேதம் சொல்லுகிறது. The Bible says. நான் அல்ல. I am not. அப்பொழுது எலிசா கேட்டான், then Elisha said, நான் என்ன செய்ய வேண்டும் என்றான். What should I do for you? அதற்கு அவன் சொன்னான், உன்னிடத்தில் என்ன இருக்கிறது என்றால், What do you have? ஐயா, ஒரே ஒரு குடம் என்ன இருக்குதுன்னு சொன்னான். I have one jar of oil. அவர் என்ன சொன்னா தெரியுமா? அதை கொண்டு வா என்றார். Bring. ஜெபம் செய்தார். He prayed. ஜெபம் செய்து விட்டு சொன்னார், நீ வெளியே போ, உன் வீட்டை சுத்தி நிக்கிற அத்தனை பேர் வீட்டுல இருக்கிற வெறும் பாத்திரத்தை எல்லாம் எடுத்துட்டு வா. Borrow all the empty vessels from your neighbors. பையனை அனுப்புனா ரெண்டு பசங்களே, இந்த பக்கம் நீ ஓடுறா, இந்த பக்கம் நீ ஓடுறான்னா, go this side, go that side. எல்லாரும் வீட்டுல இருக்கிற வெறும் பாத்திரத்தை வாங்கிட்டு வந்தா. She collect all the empty vessels from the neighbors. பூட்டனா. Close the door. தேவன் சொல்லிட்டாரு. The Lord declared. எல்லா பாத்திரம் நிரம்பி நிறைய பாத்திரத்தை எடுத்து நிரச்சி வெச்சிட்டே இருந்தா. She filled all the jars. என்ன ஊத்தினே இருக்குது. Oil is coming. அபிஷேகம் ஊத்திட்டே இருக்குது. வல்லமை ஊத்திக்கொண்டே இருக்குது. ஊத்திக்கொண்டு இருக்கிற வேளையிலே வேற பாத்திரம் எங்க? Where is the other? அம்மா, பாத்திரம் இல்ல. All the vessels are over. திரும்பி பார்த்தா ஏன் நின்னு போச்சு? Oil also stopped. அவ்வளவு பாத்திரம் நிரம்பிச்சு. She filled all the jars. ஒருவேளை உன் குடும்பத்துல அஞ்சு பாத்திரமா? Maybe you have five. கணவன் மனைவி மூணு பிள்ளைகளா? ரெண்டு பிள்ளைகளா? ரெண்டு பொம்பளை பிள்ளையா? மூணு பொம்பளை பிள்ளையா? ரெண்டு பிள்ளையா? ஆண் பிள்ளையா? எத்தனை பிள்ளையோ அத்தனை பிள்ளையுடைய பாத்திரத்தையும் அவர் நிறைய பண்ணுவா. என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, beloved children, சற்று கவனித்து பாரு. Pay your attention. வேதம் சொல்லுகிறது. The Bible says. அவள் தன் பாத்திரத்தை முழுவதும் நிரப்பினாள். She filled her jars with oil. அப்பொழுதுதான் then அவள் கேட்கிறாள். She asked. வேறே பாத்திரம் ஒன்று கொண்டு வா என்றாள். Bring some other vessel. அவன் சொன்னான். He said, அம்மா, வேறு பாத்திரம் இல்லை. Mother, there is no other jar. எல்லை நின்று போனது. Oil stop. ஒருவேளை என் அன்பு மகனே, maybe my son and daughter. இதுவரை உன் பாத்திரம் பெருமனையா இருந்ததா? Maybe your cup is empty. இன்றைக்கு அவர் உனக்கு தீர்க்க தரிசனமாய் சொல்லுகிறார். He is saying as a prophecy. உன் குடும்பத்தை அவர் நிரப்பார். He will fill your family. நம்முடைய வல்லமையால் நிரப்புவார். With his power. நம்முடைய கிருபையால் நிரப்புவார். With his grace. நம்முடைய மகிமையால் நிரப்புவார். With his glory. கைகளை தட்டி தேவனுக்கு மூன்று அல்லேலூயா. Hallelujah. 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 என் அன்பு பிள்ளைகளே, beloved children. ஐயோ, நான் அனாதை. Oh, I'm an orphan. நான் என்ன செய்ய போறேன்? What I'm going to do? என்று புலம்பும் பொழுது, when you lament, அவர் சொல்லுவா, he will say, உன் பாத்திரத்தை நான் நிறைய பண்ணுவேன். Let me fill your cup. நான் நிறைய பண்ணுவேன். I will make fill. நிரம்பி வழியும். It will overflow. தாவீது சொன்னான். King David said, என் பாத்திரம் நிரம்பி வழிந்தது. My cup is overflowing. நிரம்பி வழிந்தது. It overflows. ஒரு வருடம், ரெண்டு வருடம் அல்ல. 1 or 2 years. 40 வருஷம் அவன் பாத்திரம் நிரம்பி வழிந்தது. 40 years his cup overflowed. Hallelujah. Hallelujah. 40 வருஷம். 40 years. அசைக்க முடியாதவனாய் இருந்தான். Unshakable kingdom. என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, beloved. 7 வருஷம் 7 years எபிரோனில் இருந்தான். In Hebron அவன் பாத்திரம் நிரம்பினது. His cup overflowed. 33 வருஷம் 33 years எருசலேமுக்கு வந்தான். Jerusalem அவன் பாத்திரம் நிரம்பினது. His cup overflowed. அதனால தான் சொன்னான், so he said, என் பாத்திரம் நிரம்பி வழிகிறது. My cup is overflowing. என்னுடைய பாத்திரம் நிரம்பி வழிகிறது. My cup is overflowing. ஒருவேளை என் அன்பு பிள்ளையே, maybe beloved, ஐயோ, நான் நிரம்பாமல் இருக்கிறேன். Oh, I am empty. நீ ஜெபித்து பார். Pray. நீ ஜெபித்து பார். Pray. அவர் நிறைய பண்ணுவார். He will make you. அவர் நிறைய பண்ணுவார். He will fill your vessel. ஆம் பிரியமானவரே. Yes, beloved. வேதம் சொல்லுகிறது. The Bible says. நான் அல்ல. I am not. யோபு என்னும் பக்தன் சொன்னான். Job the saint said. என்ன சொன்னான்? What does he say? அவனுடைய பால் பாத்திரம் பாலால் நிரம்பி வழிந்ததாம். Your vessel overflow with milk. கையை தட்டி அப்பாக்கு மூணலலைய சொல்லு. Hallelujah. Say hallelujah. Hallelujah. அவனுடைய பால் பாத்திரம் பாலால் நிரம்பினதாம். Their cup overflows with milk. நிரம்பின பிறகு after that அவனுடைய எலும்புகளிலே ஊன் புஷ்டியாய் இருந்தது. There is strength in their bones. கை தட்டி அப்பா ஒரு அல்லேலூயா சொல்ல மாட்டியா? என்ன பிராமஸ்யா? What a great promise. மைசன் எவ்வளவு பெரிய வாக்குத்தத்தண்டாரு. What a great promise. Hallelujah. Hallelujah. யோபு 21 Job 21 24 என் மகள் வாசிக்கும் பொழுது 24 அதை நீங்க எல்லாரும் சேர்ந்து சொல்லுங்களே. அவனுடைய பால் பாத்திரங்கள் அவனுடைய பால் பாத்திரங்கள் பாலால் நிரம்பி இருக்கிறது. அவன் எலும்புகளில் ஊன் புஷ்டியாய் இருக்கிறது. கையை தட்ட மாட்டியா?
என்ன விசுவாச கைத்தட்டு, கைத்தட்டு பத்தலை அப்பாவுக்கு. ஹல்லேலூயா. அவனுடைய பால் பாத்திரம், their cup, பாலால் நிரம்பி overflows with milk. எத்தனை கிருபை நிறைந்த வார்த்தை. What a gracious word. அதனால தான் தாவீதுச்சான். So King David said, என் பாத்திரம் நிரம்பி வழிகிறது. My cup overflows. ஓ ஹல்லேலூயா சொல்ல மாட்டியா? Say hallelujah. Hallelujah. யோசித்து பாருங்கள். வேதம் சொல்லுகிறது. The Bible says. ரெண்டு ராஜாக்களின் புத்தகத்தை பாருங்கள். Two Kings. எலிசா இஸ்ரவேல் ஜனத்தை பார்த்து சொன்னான். நீங்கள் மழையை காண மாட்டீர்கள். You will see not any rain. வெயிலை காண மாட்டீர்கள். You will see not anything. ஆனாலும் வாய்க்கால்களில் தண்ணீர் ஓடி வரும். But the water will flow through அந்த தேசத்தினால் தண்ணீரால் நிரம்பி இருக்கும் என்றான். The nation will full of water. அந்த தேசம் தண்ணீரால் நிரம்பி இருந்ததாம். Water will cover the face of the nation. நிரப்பி வைத்தாராம் ஆண்டவர். The Lord filled the nation with water. எத்தனை அற்புதத்தின் தேவன். What a God of miracles. வேதம் சொல்லுகிறது. The Bible says. ரெண்டு ராஜாக்களின் புத்தகம் மூன்றாம் அதிகாரம் 16 முதல் 20 வசனம் அதை பின்வருமாறு விளக்குகிறது. சற்று யோசித்து பாருங்கள். என் அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, அப்படி நிறைக்கிற தேவன். He is a God to fill everything. அதைத்தான் எசேக்கியேல் 36 37 38 பாருங்கள். எசேக்கியேல் 36 வேதம் சொல்லுகிறது. வாசிக்க நாம் கேட்போமா? எசேக்கியேலின் புத்தகம் 36 37 38 கர்த்தராகிய ஆண்டவர் சொல்லுகிறது என்னவென்றால், இஸ்ரவேல் வம்சத்தாருக்காக நான் இதை அனுக்கிரகம் செய்யும்படி அவர்கள் என்னிடத்தில் விண்ணப்பம் பண்ண வேண்டும். மந்தை பெருகுகிறது போல், அவர்களில் மனிதரை பெருக பண்ணுவேன். பண்டிகை காலங்களில் எருசலேமிலே பரிசுத்தம் பண்ணப்பட்டு மறுகிற மந்தைகள் எப்படி திரளாய் இருக்கிறது, அப்படியே அப்படியே அவாந்தரமாய் இருந்த பட்டணங்கள் மனுஷரின் மந்தையால் நிரம்பி இருக்க. அதனால் நான் கர்த்தர் என்பதை அறிவீர்கள். கைத்தட்ட பாக்கு. Let us clap. Glory be to Hallelujah. Hallelujah. The Bible says. வேதம் சொல்லுகிறது. நான் சொல்லல. I am not. என் அருமையானவர்களே, அதை சங்கீதம் 144:13 தாவீது சொல்வதை பாருங்க. Psalm 144. சங்கீதம் 144:13. எங்கள் களஞ்சியங்கள், எங்கள் களஞ்சியங்கள் சகலவித வஸ்துக்களையும் சகல வஸ்துக்களினாலும் கொடுக்கத்தக்கதாய் நிரம்பி இருக்கும். கை தட்டுங்க. Hallelujah. என்ன கை தட்டு தட்டு? எங்கள் களஞ்சியங்கள், our bones, தேவன் எனக்கு கொடுத்த களஞ்சியங்கள் நிரம்பி இருந்தது. Our treasures filled with. மோசே இஸ்ரவேலுக்கு சொன்னார். Moses said to the people, ஜனங்களை வழிநடத்தி வரும்பொழுது, when he led the people, ஓ இஸ்ரவேலர்களே, ஓ இஸ்ரவேலர்களே, ஏன் கவலைப்படுகிறீர்கள்? Why are you worried about? எப்ப பார்த்தால் டென்ட் போட்டு போயிட்டு இருக்கோம்ல. Always we are pitching the tent. கவலைப்படாதீர்கள். Do not worry. தேவன் உங்களுக்கு ஒரு நல்ல வீட்டை கொடுப்பார். He'll give a good house. ஆனால் அந்த நல்ல வீடு தேவனுடைய ஆசீர்வாதத்தினால் வஸ்துக்களால் நிரம்பிய வீட்டை கொடுப்பார் என்று சொன்னார். He will give a abundant blessings in your house. உபாகம் 6:11 அதை பின்வரும் விளக்குகிறது. கைகளை தட்டி தேவனுக்கு மூணு அல்லேலூயா சொல்லுங்க. Say three hallelujah to the Lord God. ஆமே. பகத கைக்கு சொல்லு, நான் நிரப்பி கொண்டு தான் போவேன். நிரப்பி கொண்டு தான் போவேன். என் கர்த்தரின் ஆசீர்வாதத்தை, கர்த்தருடைய ஆசீர்வாதத்தை, சுகத்தை நிரப்பி கொள்ளுவேன். சுகத்தை நிரப்பி கொள்ளுவேன். பலத்தை நிரப்பி கொள்ளுவேன். பலத்தை நிரப்பி கொள்ளுவேன். ஆசீர்வாதத்தை நிரப்பி கொள்ளுவேன். ஐசுரியத்தை நிரப்பி கொள்ளுவேன். நிரப்பி கொள்ளுவேன். எனக்கு விரோதமான சத்துரு மண்டியிடுவான். மண்டியிடுவான். விசுவாசிக்கிறையா? You believe that? நம்பறியா? You believe that? நம்பறவங்க மட்டும் மூணு பேர் அல்லேலூயா சொல்லு. Hallelujah. Hallelujah. மூணு அல்லேலூயா சொல்லு. Hallelujah. Amen. சொல்லுங்க, என் பாத்திரம், என் பாத்திரம் நிரம்பி நிரம்பி வழிகிறது. வழிகிறது. என் பாத்திரம், my cup, நிரம்பி வழிகிறது. It overflows. என் அருமையான தேவனுடைய பிள்ளைகள், children of God, சற்று யோசித்து பாருங்கள். Just think. இயேசு சொன்னார். Jesus said. மார்க்கின் புத்தகம் 8 அதிகாரம் Mark chapter 8 5 6 7 8 வசனங்களை வாசித்து நாம் முடிக்கலாம். அதற்கவர் உங்களிடத்தில் எத்தனை அப்பங்கள் உண்டு என்று கேட்டார். உங்களில் எத்தனை அப்பங்கள் உண்டு என்று கேட்டார். அவர்கள் 7 அப்பங்கள் உண்டு. ஏழு அப்பங்கள் உண்டு என்றார். அப்பொழுது அவர் ஜனங்களை தரையிலே பந்தி இருக்க கட்டளையிட்டு அந்த ஏழு அப்பத்தையும் எடுத்து ஸ்தோத்திரம் பண்ணி ஸ்தோத்திரம் நல்ல கவனிங்க. வேற ஒண்ணுமே செய்யல. ஸ்தோத்திரம் பண்ணி வேற என்ன பண்ணாரு? பிரைஸ். இங்க வர அப்பத்தை வாங்கினாரு. He received the praise. The Lord சொன்னார். எதுக்கு? Praise for God. எதுக்கு? அப்பத்துக்கு. For the bread.
ஏனா அவர் கையில அவர் அப்பத்தை கொடுத்தா எப்படி இருக்கும்? They gave the bread to his hands. Hallelujah. அவர் அப்பத்தை கையில் வாங்கி என்ன செய்தாரா? ஸ்தோத்திரம் பண்ணி பிட்டு அவர்களுக்கு பரிமாறும்படி சீஷர்களுக்கு கொடுத்தார். அவர்கள் ஜனங்களுக்கு பரிமாறினார்கள். சில சிறு மீன்களும் அவர்களிடத்தில் இருந்தன. அவைகளையும் ஆசீர்வதித்தார். அவர்களுக்கு பரிமாறும்படி சொன்னார். சின்ன குழந்தை கொண்டு வந்திருக்கியா, அதையும் ஆசீர்வதிப்பாரா? He will bless a little. Hallelujah. Hallelujah. ஒரு மாச குழந்தை, ஒரு வயசு குழந்தை, ரெண்டு வயசு குழந்தை, அதையும் ஆசீர்வதிப்பார். He will bless all your family. அதையும் அவர் ஆசீர்வதித்தார். அவர்களுக்கு பரிமாறும்படி சொன்னார். அவர்கள் சாப்பிட்டு திருப்தி அடைந்தார்கள். நீதியான துணிக்கைகளை ஏழு கூட நிறைய எடுத்தார். கைகளை தட்டி தேவனுக்கு. Hallelujah. Praise the Lord. என்ன கை தட்டு தட்டு? Clap loudly. அப்பினா நீ சாப்பிட்டு விட்டு வெறும் கை விசின் போக மாட்டேன், நிறைந்த கூடையோடு நிரப்பி கொண்டு போவாய். விசுவாசிக்கிறியா? என் தேவன் என்னை நிறைய பண்ணுவான் சொல்றவங்க மட்டும் இன்றைக்கு அப்பத்தை புசிக்கிற நான் என் பாத்திரம் நிரம்பி வழியும். நான் நிறைந்து ஆசீர்வாதத்தோடு போகிறேன் சொல்றவங்க மட்டும் எழுந்து நிற்பீர்களா? எல்லாரும் எழுந்து நில்லுங்க. ரெண்டு கையை உயர்த்திக்கும். Lift up your both hands. அதிகமான weight வந்தா இப்படி தான் தூக்கணும். If you have more weight you can carry like that. உயர்த்தி சொல்லுங்க, ஏசப்பா. ஏசப்பா. வானத்தை அண்ணாந்து பாத்து. ஏசப்பா. எங்க பாத்திரம் நிரம்பட்டும்பா. பாத்திரம் நிரம்பட்டும்பா. எங்க பாத்திரம் நிரம்பட்டும்பா. பாத்திரம் நிரம்பட்டும்பா. நிரம்பி வழியட்டும்பா. நிரம்பி வழியட்டும்பா. இவ்வளவு நாள் தெரியாம இருந்துட்டேன்பா. இவ்வளவு நாள் தெரியாம இருந்துட்டான்டவரே. தேவனே. தேவனே. உம்முடைய தீர்க்கதரிசி சொல்லிட்டாரே. சொல்லிட்டாருப்பா. என் பாத்திரம் நிரம்பு. என் பாத்திரம் நிரம்பி வழியட்டும். மீதியான துணிக்கையை. மீதியான துணி. ஏழு கூடை எடுத்தார்கள். ஏழு கூடை எடுத்தார்கள். நிறைய எடுத்தார்கள். நிறைய எடுத்தார்களேப்பா. அப்படியே நாங்கள் மீதியான துணிக்கை எடுத்து தேசத்திலே நிரம்பி எங்கள் கடன்களை அடைத்து ஆசீர்வாதமாயிருக்க எங்களை உயர்த்தும். அப்படியே கரங்களை உயர்த்து. யோவானுக்கு எழுதின சுவிசேஷம் 6 எல்லா கண்ணை திறந்து காதால கேட்டு ஆமேன்னு சொன்னா போதும். யோவான் 6:13 அந்தபடி என்னல கவனிக்கணும்? எந்தபடி according to that அந்தபடி என் படியை எனக்கு அளந்துதார். நிறையதான் கொடுப்பார், குறையா கொடுக்க மாட்டார். விசுவாசிக்கிறியா? அந்த படியே அவர்கள் சேர்த்து வார்கோதுமை அப்பங்கள் 5 வார்கோதுமையின் அப்பங்கள் 5 அவர்கள் சாப்பிட்டு மீதியான துணிக்கைகளினாலே 12 கூடைகளை நிரப்பினார்கள். கையை உயர்த்தி ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன். ஆண்டவரே 7 கூடையை முடிக்கலாம். எப்பா இதுக்கு மேல கொடுப்பேன்னு சொல்லுப்பா. I'll give that more. அப்பா பிதாவே, இந்த நாளில ஆண்டவரே தாவீதின் பாத்திரத்தை தேவனாய் கர்த்தர் நிரப்பினீர். ஆண்டவரே இன்றைக்கு என் பாத்திரத்தை என் தேவனாய் கர்த்தர் நிரப்பும்படியாக நீர் ஆண்டவரே கொடுத்த வார்த்தைகளுக்காய் ஸ்தோத்திரிக்கிறோம். ஆண்டவரே அப்பா பிதாவே, எரேமியாவுக்கு ஆண்டவரே கொண்டு பேசினீர். ஆண்டவரே அப்பா அந்த பாத்திரம் ஆண்டவரே குயவன் வளைந்து கொண்டிருக்கும் போது அந்த பாத்திரம் கெட்டு போனது என்று ஆண்டவரே அப்பா உமக்கு விரோதமாய் ஆண்டவர் எத்தனை பிள்ளைகள் கெட்டு ஆண்டவர் இருக்கிற பாத்திரத்தை மறுபடியும் என் தேவனாய் கர்த்தர் ஆண்டவரே அதை புதிதாக ஆண்டவரே வளைந்து ஆண்டவரே அந்த பாத்திரத்தை என் தேவனாய் கர்த்தர் நீர் ஆண்டவரே அதை நிரப்புகிறதுக்காக ஸ்தோத்திரிக்கிறோம். ராஜா ஆண்டவரே உமக்கு முன்பாக இருக்கிற பாத்திரம் ஒரு நாளும் கெட்டு போகாதபடிக்கு ஆண்டவரே அதை நிரப்பத்தக்க பாத்திரமாக இன்னைக்கு நிரப்பினீர். ஆண்டவரே தேவனுடைய வல்லமையினால் ராஜா ஆண்டவரே இன்றைக்கு ஆண்டவரே எப்படி ஆண்டவரே பேதுருவை கொண்டு என் தேவனாக்கத்தர் சொன்னி ஆண்டவரே அந்த 2 படகளை நிரப்பினீரோ ராஜா ஆண்டவரே அதே போல் பிள்ளைகள் இழந்த எல்லா ஆசீர்வாதங்களையும் ஆண்டவரே மறுபடியும் பிள்ளைகளுக்கு ஆண்டவரே நிரப்பும்படியாக ஜெபிக்கிறோம். ஆண்டவரே அப்ப 6 கர்ச்சாடி ஆண்டவரே அப்பா என் தேவனாக்கத்தரும் தண்ணீர் நிரப்பினீர் ஆண்டவரே.
பாத்திரம் ஆண்டவரே நிரம்பி ஆண்டவரே நிரம்பி போகத்தக்கதாக உதவி செய்வீராக. எந்த பாத்திரம் ஆண்டவரே நிரம்பாத பாத்திரம் இல்லை ராஜா ஆண்டவரே. இன்றைக்கு வார்த்தையினாலும் வசனத்தினாலும் ஆண்டவரே எல்லாருடைய பாத்திரத்தை நிரம்பி வழியை செய்தீரே உமக்கு ஸ்தோத்திரிக்கிறோம் அப்பா. உங்களுக்கு கரத்துல கொடுக்கிறோம் பொறுப்படுத்திக்கொள்ளும் இயேசு கிறிஸ்து நாமத்திலே பிதாவே ஆமென். ஒரே ஒரு வசனங்களை வாசிப்போமா? லூக்கா 22 19 20 வசனங்களை வாசிக்க கேட்கலாம். பின்பு அவர் அப்பத்தை எடுத்து ஸ்தோத்திரம் பண்ணி அதை பிட்டு அவர்களுக்கு கொடுத்து இது உங்களுக்காக கொடுக்கப்படுகிற உங்களுக்காகத்தான் கொடுக்கப்படுகிற என்னுடைய சரீரமாய் இருக்கிறது என்னை நினைவு கூறும்படி இதை செய்யுங்கள் என்றார். இதை செய்யுங்கள் என்றார். போஜனம் பண்ணின பின்பு அவர் அந்தபடியே பாத்திரத்தையும் கொடுத்து இந்த பாத்திரம் உங்களுக்காக சிந்தப்படுகிற என்னுடைய ரத்தத்தினாலாகிய புதிய உடன்படிக்கையாய் இருக்கிறது என்றார். புதிய உடன்படிக்கையாய் இருக்கிறது. அப்படியே கைகளை உயர்த்தி ஆண்டவரே உடைய அப்பத்தை இரத்தத்தை இந்த பாத்திரத்தில் பானம் பண்ண போகிறேன் என்னை ஆசீர்வதியும் என்று ஜெபம் செய்வோம். கிருபை நிறைந்த நல்ல தகப்பன், great gracious and mighty god, இதுமுடைய சரீரம், this is your flesh, இதுமுடைய ரத்தம், this is your blood, இதை ஆசீர்வதியும், bless this, நான் விசுவாசித்தேன், I believe that, இதை புசித்து அடுத்த நிமிஷம் when we eat, எங்கள் பலவீனம் மறைந்தது, weakness disappear, மரணக்கட்டுகள் உபாத்தியங்கள் ஓடிவிட்டது, death cards disappear, சுகமும் தீர்க்க ஆயுசு நீட்டக் கொடுத்து விட்டு, sound health and long life, bless, இயேசுவின் மூலம் பிதாவே, save Jesus, we pray, amen, amen. நீரலை தொடுவோம், சுகத்தை பெறுவோம், கட்சியை தொடுவோம், அற்புதம்